யாழில் அதிநவீன கரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் நதான் யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள். வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கிளப் வசந்தவின் மனைவியின் நிலைமை கவலைக்கிடம், மலர்வளையம் அனுப்பிய மர்ம நபர்கள். சஜித்துடன் மேடையேறினார் செல்வம் அடிக்கலநாதன். சஜித் அனுரவின் பஸ் அரசியல், மகிந்தவின் விசுவாசி வெளிப்படுத்திய தகவல். இலங்கை அரசியலமைப்பு சரத்துக்கு உள்வாங்கப்படவுள்ள புதிய வார்த்தை. ஜூலை இறுதிக்குள் ஜனாதிபதி தேர்தல். நீதித்துறையின் அதிகாரம் நாடாளுமன்றத்துக்குள்ளேயே உள்ளது. அரசியலமைப்பின் 83rd சரத்து திருத்தியமைக்க அமைச்சரவை அனுமதி. தொடர்வன விரிவான செய்திகள். அத்துருக்கிரியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலில் உயிரிழந்த சுரேந்திர வசந்த பெரேரா எனப்படும் கிளப் வசந்தவின் மனைவியின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதென கழுவோவில வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் கிளப் வசந்தவின் மனைவிக்கு அடையாளம் தெரியாத நபர் மலர் வளையம் ஒன்றை மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனையடுத்து வைத்தியசாலையைச் சுற்றி விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. துப்பாக்கிச்சூட்டின் போது 8 தோட்டாக்கள் அவரது உடலில் பாய்ந்துள்ளதாகவும் அவை அறுவை சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டதாக குறிப்பிடப்படுகின்றது. கலபோவில் வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் அவருக்கு இதுவரை 3 சத்திர சிகிச்சைகள் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்த கிளப் வசந்தவின் இறுதிக் கிரியைகள் நேற்று முன்தினம் நடைபெற்றது. இதன்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் மனைவி பங்கேற்பார் என குடும்பத்தினர் எதிர்பார்த்திருந்தனர். எனினும் அவரின் உடல் நிலைமை மிகவும் மோசமான கட்டத்தில் உள்ளமையால் பங்கேற்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கலநாதன் இன்று ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் இணைந்து கொண்டார். மன்னார் தேவன்பட்டி ரோமன் கத்தோலிக்க தமிழ் மகா வித்தியாலயத்தில் நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் சக்வல ஸ்மார்ட் வகுப்பறை வழங்கும் நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் அடிக்கலநாதன் கலந்து கொண்டார். செல்வம் அடிக்கலநாதன் புதிய ஜனாதிபதியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவராக செயல்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிசாத் பதியுதீனும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பாடசாலைகளுக்கு பஸ்களை வழங்க செலவு செய்யும் தொகைக்கும் அதிகமான தொகையை தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அருணகுமார திசநாயக்க தமது கூட்டங்களுக்கு மக்களை கொண்டு செல்ல அதிகளவான நிதியை பஸ்களுக்கு செலவிடுகின்றார் என பிவுத்துரைகள உரிமைய கட்சியின் தலைவரும் கடந்த காலத்தின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் நெருங்கிய விசுவாசியுமாக செயல்பட்ட உதயகம்மன்பில தெரிவித்துள்ளார். பிவுத்துரைகள உரிமைய கட்சியின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு கூறினார். மேலும் கருத்து வெளியிட்ட உதய கம்பன்பில நாடு முழுவதிலும் உள்ள பஸ்களில் மக்களை அங்குமிங்கும் கொண்டு செல்ல தனது நெருங்கிய நண்பரான அனுரகுமாரவுக்கு எங்கிருந்து பணம் வருகின்றது என கேட்ட ஜனாதிபதி மறந்துவிட்டார். ஆனால் அனுரகுமாரவை தனது நண்பர் என ஜனாதிபதி அடிக்கடி கூறுகின்றார். தேர்தல் விதிகளின்படி தேர்தல் செலவுகளை தயாரித்து தேர்தல் முடிந்தவுடனேயே ஆணைக்குழுவிடம் கையளிக்க வேண்டும். துரதிருஷ்டவசமாக வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட நாளிலிருந்தே தேர்தல் காலமாக கருதப்படுகின்றது. தேர்தலுக்கு முன் ஏற்படும் இந்த பிரச்சார செலவுகள் மேற்படி சட்டத்தின் கீழ் வராது. இதுகுறித்து உரிய பரிசீலனை அவசியம். சஜித் பிரேமதாச பஸ்களுக்காக செலவிடும் பணத்தை விட அனுரகுமான பஸ்களில் மக்களை கொண்டு செல்ல அதிகமான நிதியை செலவிடுவதாகவே எனக்கு தோன்றுகின்றது. சஜித்தின் பஸ்களுக்கும் அனுரவின் பஸ்களுக்கும் எப்படி பணம் வந்தது என்பதை நாட்டுக்கு வெளிப்படுத்தாவிட்டால் நாடு பேரழிவுக்கே செல்லும் என்றார். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பின் 83rd சரத்தில் உள்வாங்கப்பட்டுள்ள 6 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட என்னும் சொல்லுக்கு பதிலாக 5 ஆண்டுகளுக்கு அப்பால் என்ற சொற்களுடன் திருத்துவதற்கு அமைச்சரவை கொள்கை ரீதியாக அங்கீகாரத்தை வழங்கியது. ஜூலை 9, 2024 அன்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதற்கமைய சட்ட உருவாக்குநர்களால் தயாரிக்கப்பட்ட வரைவுக்கு சட்டமா அதிபரின் அனுமதி கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த வரைவு வர்த்தமானியாக வெளியிடப்பட்டு பின்னர் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது. இதன்படி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் நிதி சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச ஆகியோர் இணைந்து முன்வைத்த பிரேரணைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது.
ஜூலை இறுதிக்குள் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணையக்குழு தெரிவித்துள்ளது. தற்போது இடம்பெற்று வரும் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டுள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக இதனை தெரிவித்துள்ளார். இந்த திகதியை நடைமுறைப்படுத்துவதில் வேறு எந்த காரணமும் பாதிப்பை ஏற்படுத்தாது என்றும் அவர் இதன்போது விளக்கம் அளித்துள்ளார். அரசியலமைப்பு மற்றும் ஜனாதிபதியின் சட்டத்தின் பிரகாரம் இந்த தினங்களை எவரும் பரிசீலிக்க முடியுமெனவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு இம்முறை 76,000 புதிய வாக்காளர்கள் தகுதி பெற்றுள்ளதாகவும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு இம்முறை 1,71,40,000 வாக்காளர்கள் தகுதி பெற்றுள்ளதாகவும் ஆணைக்குழுவின் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நீதித்துறை அதிகாரம் நாடாளுமன்றத்துக்குள்ளேயே உள்ளது என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அத்துடன் நாடாளுமன்றத்தின் நிறைவேற்று அதிகாரங்களில் நீதித்துறை தலையிடக்கூடாது என்ற தனது நீண்டகால கருத்தை அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். மகிங்கனையில் நடைபெற்ற உரிமைய இலவச காணி உறுதி வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இந்த கருத்துக்களை முன்வைத்துள்ளார். 2002 மற்றும் 2003 ஆண்டுகளில் ஆரம்பிக்கப்பட்ட உரிமைய வேலை திட்டம் நீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக நிறுத்தப்பட்டது. இந்த வேலை திட்டம் 20 வருடங்களுக்கு முன்னரே நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தால் நாட்டு மக்களுக்கு இலவச காணி உரிமை முன்னரே வழங்கியிருக்க முடியும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். காணி கட்டளை சட்டத்தின் கீழ் தனியார் ஹோட்டல்களுக்கு அரச காணியை வழங்க முடியுமானால் ஜனாதிபதி என்ற வகையில் தம்மால் ஏன் 2 மில்லியன் மக்களுக்கு காணி உரிமை வழங்க முடியாது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தபடியும் நீதிமன்றத்துக்கு செல்லும் என சிலர் எச்சரித்துள்ளனர். எனினும் அதிகாரம் நீதிமன்றத்திடம் இல்லை என்பதை நினைவில் கொள்வது அவசியமாகும். எனவே நாடாளுமன்றத்தின் நிறைவேற்று அதிகாரத்தில் நீதித்துறை தலையிடக்கூடாது என்று தாம் எப்போதும் வலியுறுத்தி வருவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அரசியலமைப்பின் 83வது சரத்தின் பிரிவை திருத்தம் செய்ய அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறினார். மேலும் இங்கு கருத்து தெரிவித்த பந்துல குணவர்தன அரசியலமைப்பின் 83வது சரத்தின் பிரிவில் 6 வருடங்களுக்கு மே என குறிப்பிடப்பட்டுள்ள சொல்லுக்கு பதிலாக 5 வருடங்களுக்கு மேல் என குறிப்பிட வேண்டும் என்று அமைச்சரவை யோசனை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் நீதியமைச்சர் விஜயதாஸ் ஆகியோர் இணைந்து கூட்டாக சமர்ப்பித்தனர். இந்த யோசனைக்கு கொள்கை ரீதியான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதுடன் விரைவில் வர்த்தமானி அறிவித்தலில் வெளியிடப்படும். அதன் பின்னர் நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்படும். இந்த திருத்தச் சட்டம் சட்டம் அதிபர் திணைக்களத்தால் தயாரிக்கப்பட்டது என்றும் அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்தார். அவசரமாக அரசியலமைப்பில் இவ்வாறான திருத்தம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் என்னவென எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியுள்ளன. திருத்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதனூடாக பொது வாக்கெடுப்பு ஒன்று செல்லும் நிலை உருவாகலாம் எனவும் எதிர்க்கட்சிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க அரசாங்கம் மேற்கொள்ளும் இறுதி முயற்சியாகவும் இது இருக்கலாம் என்றும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்தியுள்ளன. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.